சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமா அல்லது விமான நிலையமா என்று சொல்லும் அளவிற்கு கட்டப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக எக்ஸலேட்டர் வசதி, லிப்ட் உள்ளிட்டவைகளும், பேருந்துகள் நிறுத்த பெரிய அளவில் இடவசதிகளும் உள்ளன. சுவர்களில் வண்ணமயமான ஓவியங்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பரிணாம வளர்ச்சியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 395.74 கோடி மதிப்பில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில், வணிக வளாகம் போன்று கடைகள், பயணிகள் இளைப்பாறும் இடம், சூரிய ஒளி பேருந்து நிலையத்திற்குள் விழும் வகையிலும் கட்டிட எழிற்கலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பேருந்து நிலையம். பேஸ்மெண்ட் 1, 2 என கார், பைக் போன்றவற்றிற்கான பார்க்கிங் வசதிகளும், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சார்ஜ் செய்து கொள்ளும் வசதியும் பேருந்து நிலையத்தில் உள்ளது. விரைவில் திறக்கப்பட இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் சோதனை முயற்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும், வெளியூர் செல்லும் பேருந்துகள், மாநகர பேருந்துகளும் இயக்கப்பட்டன. பயணிகளை இறக்கிவிடும் இடம் உள்ளிட்ட அம்சங்களை சோதித்த பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறி ஊரப்பாக்கம் சிக்னல் வழியாக மீண்டும் கிளாம்பாக்கம் வரும் வகையில் இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டால் சென்னை நகருக்குள் வந்து செல்லும் நேரம் மிச்சமாகும் என்றும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே பேருந்துகள் புறப்படுவதால் வெளியூர் பயணத்திற்கு எளிதில் இடம் கிடைக்கும் என்று பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நான் வீக்லி திருவண்ணாமலை போகிறேன். பெருங்குளத்தூரில் ஸ்டாண்டிங்கில் தான் போவேன். இது வந்துச்சுன்னா அந்த காலேஜில் வந்து அப்படியே காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், இங்கே வந்து அப்படியே ஜாலியாக போயிடுவேன் சீட்டிங்கில். அதுதான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எல்லாத்துக்குமே நல்லது தான் ஃபஸ்ட் டைம் வர்றது. ஏன்னா இங்கேருந்து பெருங்குளத்தூர் போகணும், இல்லைனா கோயம்பேடு போகணும். இங்கே வர்றது நல்லதா, இங்கே சுற்று வட்டாரத்துக்கு நல்லதா. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க வேண்டும், கிளாம்பாக்கத்தில் மின்சார ரயில் நின்று செல்ல புதிய ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புது பேருந்து நிலையம் வந்ததோட இன்னமும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனும் அது கூட ரயில்வே ஸ்டேஷனும் இருந்ததுன்னா, பக்கம் பக்கமாக இருந்ததுன்னா எல்லா பயணிகளுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா வெளியூரில் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்கு உடனே அடுத்த இதில் மாறி போகும்போது இதுவும் ரெண்டுமே பக்கத்தில் இருந்ததுன்னா எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். சோதனை ஓட்டத்தை தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விரைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன்.